ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். சென்ற குடியரசு தின விழாவில் தமிழ்நாட்டுடைய அலங்கார ஊர்தியை ஒன்றிய பாஜக அரசு நிராகரித்தாங்க. நீங்கள் என்ன நிராகரிக்கிறது, நான் தமிழ்நாடு முழுவதும் இதை ஊர்வலமாக மக்களுக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே தமிழ்நாடு முழுவதும் அந்த ஊர்தியை இயக்கி காமிச்சு அன்றைக்கே பாஜகவை அம்பலப்படுத்தி இருந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த வகையில் இந்த வருட குடியரசு தின விழாவில் ஆளுநர் ரவி அவர்களுக்கு மேடை போட்டு தன்னுடைய பக்கத்திலே அமர வைத்து மூன்று குறும்படங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காட்டியிருக்கிறார். அந்த மூன்று குறும்படங்களை பார்த்தும் ஆளுநர் ரவி அதிர்ந்து போயிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை கூடுதலாக வந்து கதறி இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்தது, அந்த மூன்று குறும்படங்கள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் காட்டிய மூன்று குறும்படங்களில் முதல் குறும்படம் என்ன அப்படின்னா, திருவள்ளுவர். நமக்கெல்லாம் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆளுநர் ரவி அவர்கள் சனாதன துறவி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி போட்டு பாஜக பயன்படுத்தக்கூடிய அந்த காவி நிற ஆடையிலான திருவள்ளுவர் படத்தை போட்டு அதற்கு தன்னுடைய குடும்பத்தோடு மலர் தூவி மரியாதை செஞ்சதெல்லாம் பார்த்தோம். ட்விட்டர் பக்கத்தில் கூட காவி உடை அணிந்த திருவள்ளுவர், பட்டை நாமம் போட்ட அந்த திருவள்ளுவர் படத்தை போட்டு வாழ்த்து தெரிவித்திருந்தார் நம்ம ஆளுநர் ரவி. இதற்கு தமிழ்நாடு முழுவதும் பலத்த கண்டனங்கள் வந்து எழுந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே வள்ளலாருக்கும் இதே போல் சனாதன துறவி பட்டத்தை கட்டியிருந்தார் ஆளுநர் ரவி. இப்படி நம்மளுடைய அடையாளங்களை ஆக்கிரமிப்பு செய்ய கூடிய இந்த ஆளுநர் ரவி அவர்களுக்கு இன்னைக்கு பாடத்தை போட்டிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது இன்றைய குடியரசு தின விழாவில் மேடை போட்டு ஆளுநர் ரவி அவர்களை அமர வைத்து ஒரு அலங்கார ஊர்தியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இயக்கியிருக்கிறார். அந்த அலங்கார ஊர்தியில் என்ன தெரியுமா இருந்துச்சு, திருவள்ளுவர் படம் இருந்துச்சு. திருவள்ளுவர் எப்படி இருக்க வேண்டும், எங்கள் திருவள்ளுவர் எப்படி இருப்பார், இதைத்தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், அவர் சனாதன துறவி அல்ல என்பதை ஆளுநர் ரவி அவர்களுக்கு உணர்த்தும் விதமாக அந்த அலங்கார ஊர்தியில் திருவள்ளுவர் படத்தை போட்டு மேடையில் வைத்து கொண்டே ஆளுநர் ரவி அவர்களுக்கு பாடத்தை கற்பிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இதை பார்த்த ஆளுநர் ரவி அவர்களுடைய மூஞ்சியே சுருங்கி போச்சு அப்படின்னே சொல்லலாம். சரி, ரெண்டாவது குறும்படம் என்ன அப்படின்னா, மணிப்பூர். நமக்கெல்லாம் தெரியும், மணிப்பூர் மக்களை எப்படியெல்லாம் பாஜக ஒடுக்கியது, எந்த பொய் செய்தியை பரப்பி குக்கி இன மக்களை அடியோடு அவர்கள் அழித்தார்கள், குறிப்பாக கிறிஸ்தவ மக்களை. அண்ணாமலை கூட சமீபத்தில் தருமபுரி ஒரு சர்ச்சுக்கு போகும்போது கூட மணிப்பூர் என்பது இன சண்டை நடந்துச்சு, அங்கே மதத்தை கொண்டு வராதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே மணிப்பூர் மக்களை மத ரீதியாக தான் அவர்கள் ஒடுக்கினார். அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டன அப்படின்னு சொல்லலாம். இப்படி மணிப்பூர் மக்களை கொடுமைப்படுத்திய பாஜகவிற்கு அன்றைக்கே பாடம் புகட்டும் விதமாக முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, கேலோ இந்தியா கேம் நடக்கும்போது மணிப்பூரில் இருக்கக்கூடிய வீரர்களை அழைத்து வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் பயிற்சி கொடுப்போம் அப்படின்னாரு. ஆனால் அண்ணாமலை அப்போ எந்திரமா சொன்னார், அது எப்படி நீங்கள் சொல்லலாம், ஏன் ஒன்றிய அரசுக்கு இது பண்ண தெரியாதா, ஒன்றிய அரசு மணிப்பூர் வீரர்களுக்கு பயிற்சியை கொடுப்பாங்க, அதற்கான ஏற்பாடை செய்வாங்கன்னு சொல்லி வாய்க்கிலேயே அண்ணாமலை பேசினார். ஆனால் என்ன நடந்துச்சு, ஒன்றிய பாஜக அரசு அந்த மணிப்பூர் வீரர்களை கண்டுகொள்ளவே இல்லை. சொன்னதைப் போலவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த வீரர்களை அழைத்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவு தேவை உட்பட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து கேலோ இந்தியா கேமுலையும் கலந்து கொள்ள வைத்தார். முறையான பயிற்சி கொடுத்து கலந்து கொள்ள வைத்தார். இதை கேலோ இந்தியா மேடையில் பிரதமர் மோடியை வைத்து கொண்டே மணிப்பூர் வீரர்களை இங்கே அழைத்து வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்தோம் என்று அன்றைக்கே பிரதமர் மோடி அவருடைய முகத்தில் கரியை பூசினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அந்த சம்பவத்தையே பாஜக இன்னும் மறக்கல. ஆனால் புதிதாக ஒரு சம்பவத்தை இன்றைக்கு ஆளுநர் ரவி அவர்களுக்கு மேடை போட்டு கட்டியிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நடந்த குடியரசு தின அந்த பரேட்ல மணிப்பூர் மக்களுடைய கலை நிகழ்ச்சியில் இடம்பெற வச்சிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அதாவது எந்த மணிப்பூர் மக்களை இந்த ஒன்றிய பாஜக அரசு ஒடுக்க நினைக்கிறதோ அந்த மணிப்பூர் மக்களுடைய கலை நிகழ்வுகளையும் அவங்களுடைய கலாச்சாரங்களையும் தமிழ்நாட்டுடைய அரசுடைய பரேட்லேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காட்டியிருக்கிறாரு அப்படின்னா, இதைவிட பாஜகவை கதறவிடவே முடியாது. இது ரெண்டாவது குறும்படம். மூணாவது குறும்படம் என்ன அப்படின்னா, முகமது ஜுபைர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மத நல்லிணக்க விருது. நமக்கெல்லாம் தெரியும், முகமது ஜுபைர் அவர்கள் வட இந்தியாவில் எந்த அளவுக்கு பாஜகவினர் பரப்பக்கூடிய பொய்களை அம்பலப்படுத்தி வர்றாருன்னு. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அண்ணாமலை முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை பரப்பக்கூடிய பொய்கள்லாம் வந்து மிக சாதாரணம்தான். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைக்கு பயந்து கொண்டு சில சில பொய்களை மட்டும்தான் அவங்க பரப்புவாங்க. அதையும் நம்ம வந்து உடச்சு அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் வட இந்தியாவில்
ஒட்டுமொத்தமாக விஷத்தை பரப்பக்கூடிய அளவுக்கு, வன்மத்தை விதைக்கக்கூடிய அளவுக்கு, மத வெறுப்பை பரப்பக்கூடிய அளவுக்கு இவர்கள் பொய்களை வந்து பரப்புவாங்க. அப்படிப்பட்ட பொய்களையுமே மிக துணிச்சலாக, நல்லா கவனிக்கணும், வட இந்தியாவில் பல்வேறு மூர்க்கமாக செயல்படக்கூடிய சூழ்நிலைலாம் நடந்திருக்கு. நிறைய பத்திரிகையாளர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இப்படியெல்லாம் அடக்குமுறைகளை மீறி துணிச்சலாக முகமது சுபேர் அவர்கள் பாஜக பரப்பக்கூடிய பொய்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா முகமது சுபேர் அவர்கள் தமிழ்நாட்டிற்குமே ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கார். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முகமது சுபேர் அவர்கள் ஒரு விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு தமிழ்நாடு கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சென்ற ஆண்டு நமக்கெல்லாம் நல்லா தெரியும், பீகார் தொழிலாளர்கள், பீகார் உட்பட வடமாநில தொழிலாளர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் கொல்லப்படுகிறார்கள். இதுவரைக்கும் 12 பேர் வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க, கொத்து கொத்தாக வடமாநிலத்தவர்கள் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை பாஜகவினர் பரப்புகிறாங்க. எந்த அளவுக்கு பரப்புகிறாங்கன்னா, இன்றைக்கி முதலமைச்சருடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு பீகாருடைய துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வர்றாரு. அப்படி வரும்போது பாருங்கள், இங்கே பீகார் தொழிலாளர்கள்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அங்கே வந்து தேஜஸ்வி யாதவ் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா வன்மத்தை பீகார் பாஜகவினர் பரப்புனாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பீகாருக்கு சென்ற போதும் கோபேக் ஸ்டாலின் என்று ஹேஷ்டாக்களை பறித்து பல்வேறு எதிர்ப்புகளை அங்கிருக்கக்கூடிய உள்ளூர் பாஜகவினர் பண்ணாங்க. அந்த அளவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை பெயரும் கெடுக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வடமாநிலத்தவர்கள் தாக்கப்படுகிறார் என்ற ஒரு பொய்யை பரப்புனாங்க. இப்படியான செய்தி பரவியுடன் கொத்து கொத்தாக வடமாநில தலைவர்கள் இங்கிருந்து வெளியேறினாங்க. அந்த சமயத்தில் நிதிஷ்குமார், பீகாருடைய முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு காவல்துறை குழுவை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அவர்கள் இங்கே வந்து விசாரணை நடத்தி அது போன்ற எதுவுமே இல்லை என்று அறிக்கை கொடுக்குறாங்க. அது மட்டுமல்லாது இங்கிருக்கக்கூடிய தொழிலாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் போய் சந்திக்கிறாரு, அவர்களுக்கு நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக பேசுகிறார். இப்படியான ரெண்டு மாநிலங்களுமே ஸ்தம்பிச்சு போச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்படியான சூழ்நிலை இருக்கும்போது தான் அப்படி பரவக்கூடிய, அதாவது பீகார் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக பரவக்கூடிய வீடியோக்கள் அத்தனையுமே போலியானது, அது தமிழ்நாட்டில் நடைபெறவே இல்லை, வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு ஆண்டுகளில் முன்பே நடந்ததை தான் இப்போது நடப்பதாக இப்படியெல்லாம் பரப்புகின்றிருக்காங்க, இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை முதல் முதலில் வெளியிட்டது, நல்லா கவனிங்க, எந்த ஊடகம் வெளியிடலை, முதன் முதலில் வெளியிட்டவர் ஆல்ட் நியூஸ் ஜுபைர் தான். அன்றைக்கு அவர் அப்படியான அறிவிப்பை பண்ண உடன்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனே களத்தில் இறங்குறாரு. அப்படியான பொய்களை பரப்பி அத்தனை பேர் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண போகிறாங்க. அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணப்பட்டவரை விடுதலை செய்ய வேண்டும் பாஜகலாம் போராடிச்சு. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டுடைய பெயர்களை கெடுக்கிறார் என்று தெரிந்த பிறகும் பாஜக அது போன்ற கைது செய்யப்பட்டவர்கள் கூட தான் துணை நடிச்சு அப்படின்றத நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறலாம். அப்போ தமிழ்நாட்டுடைய மானத்தை, சுயமரியாதையை, தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் என்பதை அன்றைக்கு வட இந்தியர்களுக்கு புரிய வைத்த ஒரு நபர் என்றால் அது முகமது சுபைர் தான். அதற்கு நன்றி கடனாக இன்றைக்கு அவருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விருதை கொடுத்துருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம், கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, முகமது சுபைர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கிறார், கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் அவருடைய பூர்வீகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விருது கொடுத்து அந்த அறிக்கையில் நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த அளவுக்கு வட இந்தியாவில் வட இந்திய சங்கிகளை கதறவிட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றத நமக்கே ஒரு பெருமையாக உணர வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் சுபைர் அவர்கள் விருது கொடுத்தோடனே அண்ணாமலை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் கதறிக்கிறார், என்னங்க விருதுகள்லாம் எப்படிப்பட்ட உங்களுக்கு கொடுக்கணும், இவளுக்கு போய் நீங்க விருதை கொடுக்கலாமா, எப்படி கொடுக்கலாம், முதலமைச்சர் ஸ்டாலின் இப்படிதான் பண்றாரு, சுபரி போன்ற ஃபேக்ட் செக்கர்களுக்கு கொடுப்பது என்பது இதற்கு முன்பு விருது வாங்கியிருக்கலாம், அவமானப்படுத்துற மாதிரி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு நம்ம அண்ணாமலை. எப்படி அண்ணாமலையால் அப்படி கதறாம இருக்க முடியும், ஏன்னா பாஜக பரப்பக்கூடிய பொய்களை அம்பலப்படுத்துவராச்சே நம்ம சுபைர், அப்ப சுபைருக்கு கொடுக்கக்கூடிய விருதை எப்படி இவரால் ஏத்துக்கிற முடியும், உண்மையிலேயே தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்து அண்ணங்க பண்ணிருக்கணும், ஒட்டுமொத்த வட இந்தியாவும் தமிழ்நாட்டின் மீது ஒரு கரையை சுமத்திய போது தவறான அபிப்பிராயம் தமிழ்நாட்டின் மீது ஏற்படும் போது அதை திருத்தி அமைத்தவர் முகமது சுபைர், அப்போ அவருக்கு நம்ம நன்றி தானங்க சொல்லணும், உண்மையான தமிழ் மீது தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடியவர் அப்படி தான் இருப்பார். ஆனால் நம்ம அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, இவருக்கு போய் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க என்றாரு. அப்போ தமிழ்நாட்டை தாண்டி அவருக்கு பாஜக தான் பெரிதாக தெரிகிறது, பாஜக பரப்பக்கூடிய பொய் தான் அவருக்கு பெரிதாக தெரிகிறது அப்படின்றது இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறலாம். அண்ணாமலை அவர்களுக்கு நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், முகமது சுபைர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த விருதின் மூலம் இந்த விருது தான் கௌரவப்படுகிறதே தவிர முகமது சுபைர் அவல, முகமது சுபைர் அவர்களை இந்த பாஜக எப்படியெல்லாம் பாடப்படுத்தினார்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதாவது சினிமா காட்சியில் வரக்கூடிய ஒரு வசனத்தை, ஒரு வீடியோவை முகமது சுபைர் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு, அந்த சினிமாவில் பேசப்பட்ட வசனத்தை இவர் பேசுவதாக நினைத்து கொண்டு இவர் மீது போலியான வழக்கை பட்டு சுபைரை சிறையில் அடைச்சாங்க. அவருக்கு ஜாமீன் கிடைக்காதபடி ஒட்டுமொத்த வட இந்தியாவிலும் ஆங்காங்கே அவர் மீது வழக்குகளை போட ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்தும் கோர்ட்டு வந்து பாஜக
கத்தரையில் கொட்டி முகமது ஜுபேர் அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்துச்சு. இப்படியாக முகமது ஜுபேர் அவர்களை பாஜக பாடப்படுத்திய போது அதே முகமது ஜுபேரை அழைத்து விருது கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறாரு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போது இப்படியான மூன்று குறும்படங்கள், திருவள்ளுவர் படம் இப்படி தான் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கட்டும், அதே போல் மணிப்பூர் மக்களுடைய கலை நிகழ்ச்சியை நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பரேட்டில் வந்து கலந்து கொள்ள செய்ததாக இருக்கட்டும், அதே போல் வந்து முகமது ஜுபேர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கோட்டை அமீர் மதநிலைக்கு விருதாக இருக்கட்டும், இப்படியான மூன்று சம்பவங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சு இன்றைக்கி ஒட்டுமொத்த பாஜகவையும் கதறப்பட்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். எனவே இனியாவது ஆளுநர் ரவி அவர்கள் திருந்துவாரா, இனியாவது அண்ணாமலை தமிழ்நாட்டின் மீது விசுவாசமாக இருப்பாரா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.